கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு தருணத்தை வந்து ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம். சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டாரு. அதனால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சார். அதனால் சாமுவேலை இப்போ அனுப்புகிறாரு. பெத்லஹேமனாகிய ஈசாயோட குடும்பத்திற்கு ஆண்டவர் வந்து சாமுவேல அனுப்புகிறார். ஈசாய்க்கு 8 குமாரர்கள். இப்போது சாமுவேல் வந்து ஈசாயின் இடத்திற்கு போயிட்டார். மூத்த குமாரனாகிய எலியாபை வந்து பார்க்குறார். எலியாபை பார்த்த உடனே இவன்தான் ராஜாவோ அப்படின்னு வந்து மனசில் நினைக்கிறாரு. உடனே அப்போ தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் எப்பயுமே வெளிப்புறமான இதை தான் அவனால் பார்க்க முடியும். ஆனால் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். அப்போது தாவீது 7 குமாரர்களையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போது சாமுவேல் வந்து கேட்குறாரு, வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அப்போ தான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது, இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து காட்டில் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. அப்போ உடனே ஆள் அனுப்பி அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சாமுவேல் சொல்கிறார். இப்போ தாவீது வந்து வரார். தாவீது வந்தோடனே கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தான் அப்படின்னு. தாவீது வந்து சின்ன பையன்தான், ஆனாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இப்போது சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அவரோட தைல கொம்பு எடுத்து தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணார். பரிசுத்தாவியானவர் தாவீதின் மேலே இறங்கினார். ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார்? ஒரு விஷயம், அது தாவீதின் மீது இருந்த அழைப்பு. இன்னொன்று, தாவீதோட இருதயம். தாவீதோட இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போஸ்தலர் 13:22 சொல்லியிருக்கு, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான் அப்படின்னு சாட்சி கொடுத்துருக்காங்க. அப்போது ஆண்டவரே சொல்கிறாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவைகளை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குற அளவுக்கு தாவீதோட இருதயம் எப்படி இருந்தது, தாவீதுக்கிட்ட என்ன குணங்கள் இருந்தது, என்ன சுபாவங்கள் இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாவீதுக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தது. அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார், துதிக்கிற மனுஷனாக இருந்தார், அவர் வந்து கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப உண்மை உள்ளவராக இருந்தார், தாழ்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். நிறைய காரியங்கள் இருக்குது, அதில் சில காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் அன்பு. 2 சாமுவேல் 9:9 நம்ம வாசிக்கும்போது தாவீது வந்து கேட்குறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா அப்படின்ட்டு. என்னதான் சவுல் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அவனோட குடும்பத்தை தாவீது வந்து நேசித்தார். யோனத்தானை நேசித்தார், சவுலின் குடும்பத்தை நேசித்தார். அப்போது தாவீதுக்கு வந்து நியூஸ் வருது, யோனத்தானோட மகன் மேவி போசேத்து 2 கால்கள் முடமான ஒரு மனுஷன். அப்போ வந்து மேவி போசேத்த வர சொல்கிறார். மேவி போசேத்துக்கு சவுலின் நிலங்களை கொடுக்குறாரு. என்னோட பந்தியில் நீ அப்பும் புசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். தாவீதுக்கு சவுலின் குடும்பத்து மேலே எந்த விருப்பும் இல்லை, அவர் எல்லாரையும் நேசித்தார். யோவான் 15:12 இயேசு இப்படி சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. மற்றவர்களை நேசிக்கணும், மற்றவங்க மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாக இராது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு நினையாது,
சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகிப்புத்தன்மையுடையது அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு ஒன்று இருந்தால் மட்டுமே நம்ம நிறைய பாவங்களை செய்ய மாட்டோம். மற்றவங்க மீது அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை, நமக்கு கொடுத்துருக்கிற கற்பனை. அதனால் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்ட அன்பை நம்ம கண்டிப்பாக மற்றவங்களிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளணும். தேவன் எப்படி அவரோட அன்பை நம்ம கிட்ட காட்டினாருன்னா, அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு மனுஷனாக அனுப்பினார். நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதுதான் அன்பு. அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நம்ம மற்றவங்கக்கிட்ட காட்டணும். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தும் போது தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியம், தாவீதின் இடத்துல ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. 1 சாமுவேல் 24 நம்ம பார்க்குறோம், தேவன் சவுலை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்போது சவுல் தாவீதுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சார். தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இப்போது சவுலை. ஆனால் தாவீது சவுலின் மீது கை வைக்கலை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சவுலும் யோனத்தானும் இறந்துட்டாங்க அப்படின்னு அவர் அந்த செய்தியை கேள்விப்பட்டபோது தன்னோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்களுக்காக அழுதாராம். என்னதான் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் தாவீது அப்சலோமை மன்னித்தார், சவுலை மன்னித்தார். அதே போல் சீமேயி தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டார், அவரையும் தாவீது மன்னித்தார். தாவீது யார் மேலேயும் கசப்பா இல்லை. தாவீது மற்றவங்க செஞ்ச தவறை சொல்லி காட்டல. யார் மீதும் அவருக்கு வெறுப்பு இல்லை. யார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் எல்லாரையும் மன்னித்தார். தாவீதுக்கு மற்றவர்களை எப்படி மன்னிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. பழைய ஏற்பட்ட ராஜாக்கால் எத்தனை பேர் இப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தாவீதுக்கிட்ட ஒரு நல்ல மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மற்றவங்களுக்கு கொடுத்தார். பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்குறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ அப்படின்னு. அதுக்கு இயேசுவோட பதில், 7 தரம் மட்டும் இல்லை, 70 தரம் மட்டும் அப்படின்ட்டு. இன்னொரு ஊமை வந்து இயேசு வந்து சொல்கிறாரு. எஜமான் இடத்துல ஒரு ஊழியக்காரன் 10,000 கடன் வாங்கியிருக்கிறான். ஆனால் அவரால் கொடுக்க முடியல. எஜமான் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போது இந்த வேலைக்காரன் மன்னிப்பு கேட்டோடனே எஜமான் வந்து அவனுக்கு கடன் எல்லாம் தீர்த்துட்டு மன்னித்து அனுப்பிச்சிட்டார். அந்த வேலைக்காரனிடம் இன்னொரு உடன் வேலைக்காரன் ஒரு 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருக்கிறார். அப்போது அந்த உடன் வேலைக்காரர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்னால் கடனை கொடுக்க முடியல அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் இந்த வேலைக்காரன் அவரை மன்னிக்கலை, அவரை தண்டித்தார். இந்த செய்தி எஜமானிடத்திற்கு வந்துச்சு. அப்போ அந்த எஜமான் வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறார், நான் உன் கடன்களை எல்லாம் மன்னிச்சேன்ல, நீ ஏன் உன்னோட உடன் வேலைக்காரனுடைய கடனை மன்னிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை எஜமான் தண்டித்தார். பரலோக ராஜ்யமும் இப்படி தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு எபேசியர் 4:32 சொல்லுது. அதனால் யார் மேலேயும் கசப்பு வேண்டாம், யார் மேலேயும் வெறுப்பு வேண்டாம். ஒரு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளால் போக முடியும். நம்மளை எப்படி தேவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். 3வது காரியம், தாவீதின் இடத்துல காணப்பட்டது என்னதான், மனம் திரும்புதல். தாவீது பத்சேபால் இடத்தில் பாவம் பண்ணிட்டாரு. அவளுடைய புருஷனாகிய உரியாவையும் கொன்னுட்டாரு. அப்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி நாத்தான் அவர் வந்து தாவீதுக்கிட்ட வர்றார். தாவீதுக்கிட்ட வந்து தாவீது செஞ்ச குற்றத்தை வந்து சொல்கிறார் அவர்கிட்ட. உடனே தாவீது மனம் திரும்பி, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் கசந்து அழுதார். அவர் எவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார், எவ்வளோ தூரம் மனம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம சங்கீதம் 51வது நம்மளால் வாசிக்க முடியும். இன்னொரு சம்பவம், 2 சாமுவேல் 24 இஸ்ரவேல் யூதா ஜனங்களை
தாவீது வந்து தொகை பார்க்கும்படியாக யோவாப் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை தொகை பார்ப்பது நியாயப்பிரமாண காலத்திலே அது வந்து குற்றமாயிருந்தது. ஆனால் தாவீது வந்து தொகை பார்க்கும்படி யோவாப் அனுப்பிச்சிட்டார். இது வந்து கர்த்தருக்கு விரோதமாக தாவீது செஞ்ச ஒரு பாவம். அப்போது காத் தீர்க்கதரிசி வந்து தாவீதின் இடத்துல இதை வந்து எடுத்து சொல்கிறார். அப்போ தாவீது உடனே அவனோட பாவத்தை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 3 நாள் கொலை நோயினால் வாதித்தார். அதுக்கப்புறம் தாவீது தன்னுடைய பாவ நீங்க ஒரு பலிபீடம் கட்டி தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். இயேசு நமக்கு ஒரு ஊமை சொல்லியிருக்கிறாரு. இளையகுமாரன் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து அவனுடைய ஆஸ்திகளெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து அப்பாவை விட்டு போயிட்டார். போய் தன்னோட ஆஸ்தி எல்லாவற்றையும் அழித்து விட்டார். இப்போ கையில் எதுவுமே இல்லை. பன்றிகளோடு அவர் சண்டை போட்டுட்ருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு பாவ உணர்வு வருது. நான் தப்பு பண்ணிட்டேன், என் அப்பா கிட்ட போகணும், என் அப்பா கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கே அவர் நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் பாவ உணர்வு அடைஞ்சு திரும்ப அப்பா கிட்ட வரணும் அப்படின்னு அவர் நினச்சார். வந்த உடனே அப்பா வந்து அவரை போன் விரட்டலை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை மன்னித்து வந்து ஏற்றுக்கொண்டார். பரலோக ராஜ்யமும் இப்படி தான். பாவிகள் திரும்ப ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாரு, அவர் வந்து திரும்ப வராரு, வந்து மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக அவரை மன்னிப்பார். நீதிமொழிகள் 22:13 இப்படி இருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால் இது நமக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். இன்றைக்கே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம விட்டுட்டோன்னா கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு இரக்கம் கிடைக்கும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியம் என்னென்னா, தாவீது துதிக்கிற மனுஷனாக இருந்தார். 2 Samuel 6:16 நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டியை தாவீது நகரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்போ தாவீது ஏபோத் அணிந்திருந்தான். அப்போது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் அவர் ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. அதை பலகணியிலேருந்து அவருடைய மனைவி மீகால் வந்து பார்க்குறா. அப்போ தாவீதை ரொம்ப இழிவாக வந்து மீகால் பார்த்தா. ஒரு ராஜா இப்படி ஆடிட்டு வராரே அப்படின்ட்டு ரொம்ப இழிவாக வந்து பார்த்தார். அப்போது தாவீதை எல்லாம் பலிகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரப்போ மீகால் வந்து தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, ஒரு ராஜா வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ தாவீது வந்து சொன்னார், உன் தகப்பனை பார்க்கிலும் உன் தகப்பன் வீட்டார் எல்லோரே பார்க்கிலும் தேவன் என்னை இஸ்ரேவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அதனால் நான் இப்படி மட்டும் இல்லை, இதை விட என்னை தாழ்த்தி கூட நான் வந்து தேவனுக்கு துதி வந்து செலுத்துவேன், கர்த்தருக்கு முன்பாக நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு வந்து தாவீது சொல்கிறார். சங்கீதம் 34:16 நம்ம வாசிக்கும்போது தாவீது இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு. அதே போல் சங்கீதம் 9:16 எப்படி சொல்கிறாரு, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன். அவரோட இருதயத்தில் எப்பவுமே கர்த்தருக்கு துதி தான் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால தான் தாவீத கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாமும் கர்த்தருக்கு எப்பொழுதும் துதி செலுத்த வேண்டும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தான் மனுஷங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் நம்மளோட கடமை. அதனால் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும்போது தேவன் கட்டாயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் இருப்போம். அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, தாவீது கிட்ட தாழ்மை காணப்பட்டது. தாவீதை எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சார், கோலியாத்தை வீழ்த்தினார், அவர் வந்து இஸ்ரவேலுக்கே ராஜா, ஆனாலும் அவர்கிட்ட ஒரு தாழ்மை இருந்துச்சு. தாவீது வந்து எல்லோருடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எதுவுமே செய்யலை. அவர்கிட்ட பெருமை இல்லை, அவர்கிட்ட பொறாமை இல்லை, தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிருந்தார். கோலியாத்தை வீழ்த்தினதுக்கப்புறம் அவர் வந்து திரும்ப ஆடு மேய்க்கவே போயிட்டார், தன்னுடைய வேலைக்கே போயிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் ஆண்டவர் வந்து என்ன அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த தாழ்மை அவருக்குள்ளே இருந்தது. ராஜாவான பின்பு கூட தன்னுடைய பெருமைக்காக அவர் எதுவுமே செய்யலை. அவர் எது செஞ்சாலும் கர்த்தருக்காக செஞ்சார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் அவர் எல்லாமே செஞ்சார். லூக்கா 18:16 நம்ம பார்க்குறோம், இயேசு ஒரு உவமை சொல்கிறார். ஒரு பரிசேயரும் ஒரு ஆயக்காரரும் வந்து ஜெபிக்க வந்தாங்களாம்.
அப்போ அந்த பரிசீர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஆயக்காரன் போலெல்லாம் நீங்கள் என்னை வந்து வைக்கலை, நான் வந்து இத்தனை நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் இப்படிலாம் பண்ணுறேன், உங்களுக்கு தசம பாகம் செலுத்துகிறேன் அப்படின்னு அவன் தன்னுடைய பெருமையெல்லாம் வந்து சொல்லி ஜெபம் பண்ணானான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கலை. இந்த ஆயக்காரன் வந்து சொல்கிறான், பாவியான என்மேல் இரக்கமாக இரும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக ஜெபிக்கிறார். தேவன் அவனுடைய ஜெபத்தை தான் அங்கீகரித்தார். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால் இந்த தாழ்மை நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு பெருமையுள்ள ஆவி வேண்டாம்ப்பா, எனக்கு தாழ்மையுள்ள ஆவி எனக்கு தாருங்க அப்படின்ட்டு. இந்த அஞ்சு சுபாவங்களும் இந்த அஞ்சு குணங்களும் தாவீது இடத்துல காணப்பட்டபடினால தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். கர்த்தர் தாவீதை நேசித்தார். நம்மளோட இருதயம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மனுஷன் வந்து வெளிப்புறமான காரியங்களை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும். ஒருத்தவங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் வந்து சொல்கிறாரு, நான் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன். இந்த குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நம்ம இருக்க முடியும். மத்தேயு 15:18 இருக்குது, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக இருக்குது. இதில் கூட கர்த்தர் வந்து இருதயத்தை தான் பார்க்குறாரு. என்னதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தாலும் நிறைய பேர் வெளிப்புறமான ஒரு கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. வெளியே பார்க்கும்போது நல்லா ஆராதிப்பாங்க, நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் தேவனுக்கு தூரமாக இருக்கும். என்னதான் வாயினால் துதிச்சு பாடினாலும் பேசினாலும் கர்த்தருக்கு உரியவர்களாக பரிசுத்தவான்களை போல பேசினாலும் கர்த்தர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டார். இருதயத்தில் நீ என்ன நினைக்கிற, அவனோட இருதயம் எப்படி இருக்குது, தேவனுக்கு ஏற்றதாக இருக்குதா, அவனிடத்துல அன்பு இருக்குதா, தாழ்மை இருக்குதா, மன்னிக்கிற சுபாவம் இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் வந்து நிதானித்து சோதிக்கிறார். எரேமியா 17:16 இப்படியாக இருக்கிறது, நான் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன் அப்படின்னு. அதனால் கர்த்தர் நம்மளை வெளிப்புறமாக பார்க்க மாட்டார், நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு திஸ் இஸ் யோர் டே. இன்னைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்கிட்ட உமக்கு பிடிக்காத குணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு மாற்றிடுங்கப்பா. பரிசுத்தாவியானவர்கிட்ட நீங்கள் உதவி கேளுங்க, அவர் நிச்சயமாக உதவி செய்வார். பரிசுத்தாவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். நம்ம எந்த வழியில் போகிறோம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோமா, நம்ம நல்லது செய்கிறோமா அப்படின்னு பரிசுத்தாவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். அதனால் பரிசுத்தாவியானவரை கூப்பிடுங்க, பரிசுத்தாவியானவரே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் தாரும். உமக்கு பிரியமில்லாத சுபாவம் என்னிடத்தில் இருக்குதுன்னா அதை தயவு செய்து என்னிடத்துலேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே.
சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேனும் கை. சேவைக்காய் என்னை தருகிறேன், வணிந்திடும் சித்தம் போம். சேவைக்காய் என்னை தருகிறேன், வணிந்திடும் சித்தம் போம். எனக்காக வாழாம உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படுக்கிறேன் படுக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் மறாதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் மறாதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் மறாதிப்பே. உமக்கு மறைவாக இல்லையே, ஓ என்றும்